ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு சமைக்க ருசிக்க சேனலில் அருமையான கருணக்கிழங்கு பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய். இப்போ நான் குக்கரில் தண்ணி விட்டு அதில் பூண்டு போட்டுக்கிறோம். ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி, அதையும் நறுக்கி அதிலையே போட்டுக்குவோம். பருப்பு 50 கிராம் பருப்பு கழுவி ஊற வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பெருங்காயப்பொடி 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறோம். விளக்கெண்ணெய் எதுக்குன்னா பருப்பு நல்லா மலர்ந்து வேகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நாம் அப்படியே வேக வச்சோம்னா ஒரு முறை அது மாவு போல் ஆகிடும், டேஸ்ட்டாக தான். இப்போது 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நாம் கடாயை வச்சு அதில் எண்ணெயை விட்டுக்கிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொறிட்டோன்னு கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். பூண்டு கலர் திரும்புற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கலர் திரும்பிடுச்சு. இப்போ நாம் கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். தோல் தூவி கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மணல் எதுவும் இல்லை, யோகமாக இருக்கும். இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கனாலும் நமக்கு காரம் வச்சு கழுந்த ஊறாது, எல்லாம் இருக்கும். இந்த சைஸ் கட் பண்ணாலே போதும். நமக்கு இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நானும் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ கருணக்கிழங்கு, உங்களுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி விடுறேன். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. தட்டு போட்டு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. முதல்லையே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம்னா காயில் நல்லா உப்பு சேர்ந்து இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் பருப்பு ஊற்றின பின்னாடி உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தட்டு போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு, பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இல்லையா? இதுக்காக தான் நாம் விளக்கெண்ணெய் போட்டோம். விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, வயிறு சுத்தம் பண்ணும். அதே சமயம் வெயில் நாளுக்கு குளிர்ச்சிக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம பருப்பு சட்டியில் பருப்பு கடைகிறோம். குக்கரில் இருந்து பருப்புகளுக்கு போட்டுட்டோம். இப்போ நாம் தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பு மசிச்சிக்கலாம். தண்ணியோடு நம்ம மசிச்சோம்னா தண்ணி நம்ம மேலே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சிக்குவோம். பருப்பு சட்டியில் மத்து குச்சி போட்டு கடைஞ்சி செய்கிற குழம்பு டேஸ்ட்டே தனி தான். குக்கரில் நம்ம குழைய வேக வச்சுட்டு செஞ்சோம்னா அது மாவு கரைச்சி ஊற்றினா போலேயே இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பருப்பு கடைஞ்சிட்டு நாம் புளி கரைச்சியில் இந்த பருப்புலையே சேர்த்துடுவோம். பருப்பு இந்த அளவு மசிஞ்சால் போதுமானது, ரொம்பவும் மசிக்கக்கூடாது. பருப்பு தண்ணி வடிகட்டணும் இல்லையா, அதையும் கொட்டிக்குவோம். கூடவே புளி கரைச்சலையும் சேர்த்துடலாம். நான் பழைய புளி தான் சேர்த்துக்கிறேன். நான் எப்பவும் புது புளி சேர்க்குறதில்ல, அது தொண்டைக்கட்டும் சளி பிடிக்குங்கிறதுனால. போன வருஷம் புளி, இந்த வருஷம் புளி, அடுத்த வருஷம்தான் யூஸ் பண்ணுறது. காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். காய் அருமையாக வெந்துடுச்சுங்க. இந்த மாதிரி வெந்தாலே போதும். இப்போ நாம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையே
சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பருப்பு சட்டியையும் அலசி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த 10 நிமிஷத்தில் காயிலையும் புளிப்பு ஊறும், அதே சமயம் பச்சை வாசனையும் இருக்காது, புளிப்பு வாட வராமல் இருக்கும். குழம்பு நமக்கு 10 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நமக்கு சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சமையலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.